அன்பணிகளே, அன்புக்குரிய மகள்மார்களே, மகன்மார்களே, பெரியவர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாரும் சௌக்கியமாக சந்தோஷமாக நல்லா இருக்கீங்களா? இப்போ இந்த காலகட்டத்தில் இன்னொரு வார்த்தையை நான் சேர்த்துணும், பாதுகாப்பாக இருக்கிறீங்களா? என்ன எனக்கு அருமையானதில்லை, ஒரே ஒரு காரியம் மாத்திரம் கிட்ட நான் சொல்கிறேன், எதை குறித்தும் நம்ம பயப்பட வேண்டாம். என்ன, வலது பக்கம் 1000 பேர் விழலாம், இடது பக்கம் 10000 பேர் 10000 பேர் விழலாம், என்ன எது நடந்தாலும் அந்த பரஞ்சோதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழுசா நம்பியிருப்போம், கைவிடவே விட மாட்டார். என்ன, அவர் அதை சீக்கிரமாக வருகிறார். ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மீண்டும் வருவாரா? பெரிய கேள்விக்குறி. நான் மீண்டும் வருவேன் என்று அவரே சொன்னார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக. இந்த முதல் 100 ஆண்டு காலத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் அவங்க காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் என்ற திட்ட நம்பிக்கையாக இருந்தாங்க. ஏன்னா அப்போவே காலங்கள் அவ்வளோ மோசமாக இருந்தது. இப்போ நம்ம எப்படி பார்க்குறோமோ, இப்போ இருக்கிற சூழ்நிலை இதே மாதிரி ஒரு வடிவத்தில் அந்த காலம் இருந்துச்சு. அதனால் அவர்கள் இந்த காலத்தில் தான் ஏசாமி வருவார் என்று திட்ட நம்பிக்கையாக இருந்தாங்க. ஆனால் ஏசாமியோ, நான் இன்னைக்கு வருவேன், இந்த தேதியில் வருவேன், இந்த கிழமையில் வருவேன்னு அவர் சொல்லலை. நம்மளாக அவர் யுகிக்கிறோம், ஓகே அவர் சொன்ன கால அடையாளங்களை வைத்து, சரி சூழ்நிலைகள்லாம் அந்த மாதிரி இருக்கிறதே, இருக்கலாமோ என்று ஒரு நம்பிக்கை. ஆனால் 2000 ஆண்டுகள் போயிடுச்சு. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்போ 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 எப்போன்னு பெரிய கேள்விக்குறி. ஆனால் இப்போது மனநிலை எப்படி மாறிடுச்சு தெரியுமா? வந்தா வரட்டும், வரலன்னாலும் பரவாயில்ல, இவ்வளோ வருஷம் போயிடுச்சுல, இனி வந்தா என்ன வரலன்னான்னு ஒரு அலட்சியம் எல்லாருடைய உள்ளத்துலையும் வந்திருக்குது, கிறிஸ்தவர்கள் உள்ளத்துலையும் வந்து இருக்குது. என்ன, ஆனால் ஒன்று, வருவேன் என்று சொன்னவர் நிச்சயமாக மீண்டும் வருவார். அதுக்குண்டான வாக்கு தத்தங்கள், வாக்குறுதிகள், அவருடைய வார்த்தைகள் ஏராளமாக இருக்கிறது. ஏசுவாமியை மறிப்பதுக்கு முன்பதாக, அவருடைய வருகைக்கு முன்பதாக என்னென்ன அடையாளங்கள் நடக்கும் என்று சொன்னாரோ அத்தனையும் தத்ரூபமாக துல்லியமாக நிறைவேறி கொண்டு வருகிறது. அப்போது இவைகளெல்லாம் அவருடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறதுல சந்தேகமே இல்லை. என்ன, பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு என்ற புஸ்தகம் இருக்கிறது, அதில் 24வது அதிகாரம் ஒரு முக்கியமான அது அதிகாரம். அதில் தான் பார்த்திங்கன்னா ஏசுவாமி மீண்டும் வருவதற்கு முன்பதாக என்னென்ன சம்பவங்கள் அடையாளங்களாக இந்த பூமியில் நடக்கப் போகிறது, இவைகளாம் நீங்கள் பார்க்கும்பொழுது அப்போ என்னுடைய வருகை அதிக சமீபம் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த முதல் 100 ஆண்டை விட இந்த 20வது நூற்றாண்டு, இப்போ பார்த்திங்கன்னா 21வது நூற்றாண்டுலேயும் கால் எடுத்து வச்சிட்டோம். இந்த 20வது நூற்றாண்டுக்கு பிறகு தான் அவைகள் இன்னும் துல்லியமாக நிறைவேற ஆரம்பமாகிறது. அப்போது இப்போது இந்த ஒரு 100 ஆண்டுகளில் நிச்சயமாக இதுதான் அந்த காலம் என்று சொல்லத்தக்க அடையாளங்கள், சம்பவங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பமாயிடுச்சு. அப்போ இது வந்து அந்த கடைசி கட்டம். அவர் சொல்லி இனி இப்போ வாசலில் வந்து நிற்கிற ஒரு காலம் வரும் இல்லையா, கதவை தட்டுவதற்கு முன்பதாக இந்த வாசலில் வந்து நின்னாச்சு. இப்போ பாருங்கள், அந்த காலத்தில்
தபால்காரர்கள் வருவாங்க. தபால்காரர்கள் வந்து வீட்டு வாசல் வரைக்கும் வருவாங்க, போஸ் அப்படி சொல்லிட்டு லெட்டரை தூக்கி வீசுவாங்க. இது நான் சொல்கிறது வந்து அந்த 80களில், 70களில், 80களில், இப்போ இல்லைண்ணா. இப்போ தான் எல்லாம் இமெயில் ஆயிடுச்சே. இப்போ இமெயிலு, வாட்ஸ்அப்பு, மெசேஜ் அப்படி போகுது, இஎம்ஓ அப்படின்னு போயிடுச்சா. இதை நான் சொல்கிறது அந்த காலம். போஸ் சத்தம் கேட்கும் ஃபஸ்ட்டு, அப்புறம் ஒரு பறக்கம் தட்டு மாதிரி கடிதமாக தான் சைன்னு பறக்கம். நல்ல ஒரு ஜாலியான காலம் அந்த காலம். என்ன அப்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு போஸ்ட்காரர் தபால்காரர் வந்து வாசலில் நிற்கிறார். நின்ன பிறகு அடுத்து சத்தம் கேட்குது. மூன்றாவதாக தான் பறக்கும் கடிதம், அது வந்து பறக்குது, வந்து ஒழுகிறது நம்ம மடியில். அதே மாதிரி இப்போ நடக்கிற காலங்கள் எதை காட்டுது தெரியுமா? இப்போ வாசல் வந்து கடத்த நிற்கிறார், அடையாளங்கள் வந்து நிற்கிறார், சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அது ரெண்டாவது கட்டம், ஒவ்வொன்றாக நடக்குது இல்லையா சம்பவங்கள், அது வந்து இப்போ சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த தட்டு வந்து பறக்குது இல்லையா, அதுதான் அவனுடைய ராஜ்யம் பூமிக்கு வந்து இறங்குவது. இப்போ இந்த மூணில் நம்ம இப்போ எந்த கட்டத்தில் வந்து நிற்கிறோம்? ரெண்டாவது கட்டம், சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. பாருங்கள், அங்கங்கே அழுகையின் சத்தம், குக்கரின் சத்தம், தேசம் எங்கும், பூமி எங்கும் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. பரிதாபமான அழுகையின் சத்தம், வேதனைக்குரிய சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது. அநேக அடையாளங்கள் நடக்கும், அதில் ஒன்று பூமியின் பல இடங்களில் கொள்ளை நோய்கள் இது நடக்கும். ஒரே நேரத்தில் பல இடங்களில், இதுக்கு முன்பதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ கொள்ளை நோய் வந்திருக்குது, போயிருக்குது, மலேரியா, இந்த டெங்கு காய்ச்சல். சுமார் ஒரு 2006 துவங்கி முடிஞ்சு 2007 அந்த துவக்கத்தில், அந்த டிசம்பர் 2006, ஜனவரி, ஃபெப்ரவரி 2007, இந்த 3 மாத இடைப்பட்ட காலத்தில் தமிழ்நாடு முழுக்க இந்த சிக்கன் குனியா வியாதி, அப்புறம் இந்த எலி பாச்சா, எலி வியாதி, ரெட் ஃபீவர், சிக்கன் குனியா ஃபீவர், இது கொஞ்சம் அப்படி கொடி கட்டி பறந்துச்சு. பல பேர் இந்த வியாதியினால் தாக்கப்பட்டு அவளை நிலைக்கு ஆளானார்கள். எங்களுடைய அலுவலகத்தில் பணி செய்கின்ற ஒரு அருமையான மகள், என் சொந்த பொண்ணு மாதிரி அவளை நான் நேசித்தேன், நேசித்தேன் இல்லை நேசித்து கொண்டிருக்கிறேன், நல்ல பிள்ளை. அவளுக்கும் இந்த சிக்கன் குனியா அதோட சேர்ந்து இந்த ரெட் ஃபீவர் ரெண்டும் சேர்ந்து அவளை மரண தருவாய் வரைக்கும் கொண்டுட்டு போயிடுச்சு. அவ்வளோதான், நீ நம்பிக்கை இல்லை, டாக்டர்லாம் கையை விரிச்சிட்டாங்க. ஆள் பார்த்தீங்கன்னா எலும்பும் தொழும் ஆயிட்டா. ஆஸ்பத்திரிக்கு அவளை பார்க்க போகிறான், அவங்க அம்மா என் கையை பிடிச்சின்னு ஒன்று அழுதாங்க, யா என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சே, என் பொண்ணுக்கு ஆயிடுச்சே அப்படின்னு அவளும் ஒரு பக்கம் கட்டி பிடிச்சிட்டு ஒன்று அழுதா. பாருங்கள், அவங்க அப்பா பிறந்தனாலும் என்னுடைய பிறந்தனாலும் ஒரே நாள், அதனால் அந்த ஸ்தானத்தில், அவங்க அப்பா ஸ்தானத்தில் என்னை வச்சு தான் அவள் என்னை ரொம்ப அதிகமாக நேசித்து கொண்டு வருகிறாள். இன்ன வரைக்கும் நம்முடைய ஊழியத்தில் நம்ம எடுக்கிற நாடகங்கள், திரைப்படங்களுக்கெல்லாம் அவள் தான் கதை வசங்காலத்தில் கதாசிரியர். அப்போ அந்த மாதிரி சிக்கன் குனியா வியாதி வந்து இப்படி கலக்குச்சு, அது ஒரு பக்கம். ஆனால் பாருங்கள், அது பெரிய அளவில் தேசம் எங்கும் உலகம் எங்கும் வரலை, ஒரு குறிப்பிட்ட கலக்கு. அதே மாதிரி இந்த மலேரியா, டெங்கு வந்தால் இங்கே கொஞ்சம், அங்கே கொஞ்சம், அந்த மாதிரி தான் இருந்தது ஒழிய. ஆனால் அப்படி துவக்கத்துலேருந்து பெரிய அளவாக வந்துச்சு, அதுவும் மலேரியா ஒரு பக்கம், டெங்கு ஒரு பக்கம், இபோலா அங்கே ஆப்பிரிக்காவில் இபோலா வைரஸ்ஸு. ஆனால் அது பார்த்திங்கன்னா அந்த ஒரு இடத்துக்குள்ளே தான் அது இருந்தது, அதுக்கு வந்து எபிடமிக் என்ற பேர். உலகம் எங்கே வந்துச்சுன்னா பெண்டமிக், அது அதுக்கு வந்து வேறு பேர் மாறிடுச்சு. இந்த காட்சிகள் எல்லாம்
போயிட்டு கொண்டிருக்க நேரத்தில் 2002-2003 அந்த காலகட்டத்தில் சாஸ் வியாதி ஒன்று வந்தது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி தென்கிழக்கு ஆசியா நாடுகளில் மாத்திரம்தான் அது குறிவைத்ததை போல இருந்தது. அந்த சாஸு ஒரு மாதிரி அப்படியே அமிழ்ந்து போயிடுச்சு. அப்புறம் சில மாதங்கள் கழித்து மர்ஸ்னு ஒன்று வந்துருச்சு. அந்த மர்ஸ் பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்ட் மத்திய கிழக்கு நாடுகளில் அதே வியாதி வேறு ரூபத்தில் வந்து அங்கே தாக்க ஆரம்பிச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பகுதி தான் மர்ஸு, மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் சிண்ட்ரோம் MERS மர்ஸ். ஆனால் இப்போ வந்திருக்குல்ல இந்த COVID-19 அது சீனாவுள்ள பூத்து அப்புறம் ஆசிய நாடுகளில் ஒன்றொன்றாக தாக்கி அப்புறம் உலகமெங்கும் 200 தேசங்கள் சமீபத்தில் அங்கே பசிபிக் கடலில் சமோவா ஃபிஜி என்ற தீவுகள் இருக்குது, சின்ன தீவுகள். எந்த ஒரு கோவிட்டும் எங்களுக்கெல்லாம் இல்லைன்னு பெருமித்து கொண்டிருந்தவர்கள் இப்போ அங்கேயே வந்து கதவை தட்டிருச்சு. போஸ்ட்னு தூக்கி போட்டாங்க லெட்டரை, அங்கேயே வந்துருச்சு. அப்போ யாரை வெட்டுச்சு? யாரையும் விடலை. உலகமெங்கும் பாருங்கள், இது தான் இயேசுவாமி சொன்னார், கொள்ளை நோய்கள் உலகம் எங்கும் ஒரே நேரத்தில், அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு இல்லை, ஒரே நேரத்தில் உலகம் எங்கும் பாருங்கள். ஒரு அலை போய் இப்போ 2வது அலையும் வந்து அடுத்தது 3வது அலையும் வர இருக்கிறது என்று மருத்துவர்கள் விஞ்ஞானிகளும் நம்மை எச்சரித்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் பாதுகாப்பாக இருங்க, முகக்கவசம் போட்டுக்கோங்க, சமூக இடைவெளி விட்டு நில்லுங்க, எந்த அளவுக்கு வீட்டிலே இருந்து வேலை செய்ய முடியுமோ அந்தளவுக்கு வீட்டில் இருந்தும் வேலை செய்யுங்க அப்படின்னு உலகத்தில் உள்ள அநேக தேசங்களுடைய அரசாங்கங்கள் அதை சொல்லிட்டு, அதோடு சேர்த்து இந்த வேக்சின் தடுப்பூசியும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஆணித்தரமாக அரசாங்கங்கள் அவங்கவுங்க மக்களுக்கு அதை வலியுறுத்தி சொல்கிறாங்க. கட்டாயப்படுத்தலை, அன்பாக வலியுறுத்துகிறாங்க, எடுத்துக்கொள்ளுங்க, உங்களுடைய நன்மைக்கு தான், உங்களுடைய பாதுகாப்புக்கு தான் என்று அதை வலியுறுத்துகிறாங்க. இப்போ இதெல்லாம் நம்மளோட நன்மைக்கு தானே இல்லையா? அப்போது இப்படிலாம் செய்தால் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து கொண்டு கட்டுப்பாடாக நம்ம இருக்கும் பொழுது இதை தடுத்து விடலாம் என்று அரசாங்கங்கள் முயற்சி செய்கிறாங்க. நல்ல முயற்சி. நம்மளால் எந்த அளவுக்கு அது சப்போர்ட் செய்ய முடியுமோ அந்தளவுக்கு சப்போர்ட் செய்வது நம்முடைய நன்மைக்கு, அதை நம்ம என்றைக்கும் மறக்கக்கூடாது. அதே குறிப்பாக நம்முடைய அரசாங்கங்கள் எவ்வளோ முயற்சி எடுக்கிறாங்க. நாம் பிரார்த்தனை செய்வது செயல்பாடு செய்வது நம்முடைய பெரிய கடமையாகும். இதில் என்ன தம்ம ஆச்சரியமான ஒரு விஷயம், இப்போ இந்த COVID-19 வந்திருக்கு பார்த்திங்களா, இது இந்த அளவுக்கு உலக தழுவிய ஒரு கொள்ளை நோய் வருவதற்கு ஒரு சரித்திரம் பின்னணி ஒன்று இருக்குது. 1918-19 ஆண்டுகளில் முதல் முறையாக ஸ்பானிஷ் ஃப்ளூ என்ற ஒரு கொள்ளை நோய், இதே மாதிரி தான் அது வந்து அப்படியே உலகத்தில் கிழக்குலேருந்து மேற்கு, மேற்குலேருந்து கிழக்குன்னு உலகத்தில் உள்ள எல்லா தேசங்களையும் தாக்கப்பட்டுச்சு. நான் இப்போ தான் அது சரித்திரத்தை படித்து பார்த்தேன். இன்னைக்கு எந்த சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோமோ இதே சூழ்நிலையில் அன்றைக்கு அங்கே இருந்தது. இப்போ இன்றைக்கி எப்படி அரசாங்கங்கள் மருத்துவ ரீதியாக மாஸ்க் போடுங்க, முகக்கவசம் போடுங்க, சமூக இடைவெளி விட்டு பாதுகாப்பாக இருங்க, அப்புறம் இந்த லாக்டவுன் அந்த மாதிரியான காரியங்கள் எல்லாமே அந்த காலத்துலேயும் நடந்திருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற நல்ல மருத்துவ வசதி வேக்சினேஷன்லாம் அந்த காலத்தில் இல்லை. சுமார் 50 கோடி மக்கள் உலக அளவில் மரித்திருக்காங்க. அதை விட இன்னும் அதிகமான மக்கள் இந்த வியாதினால் தாக்கப்பட்டு வியாதிப்பட்டு கிடந்தாங்க. எவ்வளோ கொடுமை. இதில் இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். 1918-19 2 வருஷம் அந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ
கொள்ளை நோய் அப்படியே சுற்றி கிடந்துச்சு. அதுக்கு பிறகு தான் அது அப்படியே மடிஞ்சு போக தூங்கினது. வாழ்க்கை திரும்ப பழைய மாதிரி மாற ஆரம்பிச்சிச்சு. ஆனால் 2 வருஷம் அது அப்படி சுற்றி கிடந்துச்சு. சரியாக 100 வருஷங்கள், சரியாக 100 வருஷம் கரெக்டாக பாருங்கள், 1919 அங்கே முடிஞ்சிச்சு. 19 இங்கே எப்போ ஸ்டார்ட் பண்ணிச்சு, 2019 டிசம்பர் மாதம், சரியாக 100 வருஷம். ஆச்சரியமாக இருக்குது, ஒரு 100 வருஷம் ஒரு கணக்கு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு காலம் நிறைவு அடைவதற்கு ஒரு கணக்கு 100 வருஷம். 100 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ உலக தழுவிய ஒரு கொள்ளை நோய். இதை நான் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு அடையாளம், உலகம் தழுவிய கொள்ளை நோய்கள் வரும் வரும், இது ஒரு அடையாளம். எனக்கு அருமையானவர்களே, நமக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் மறித்திருக்கலாம். இதனால் எனக்கும் தெரிந்தவர்கள், நண்பர்கள் மறித்திருக்கிறார்கள். அது நமக்கு அநேக வேதனை அளிக்கிறது. நமக்கு தெரியாத எத்தனையோ நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள், நமக்கு உறவினர்களாக இல்லாமல் இருக்கலாம், பேர் கூட தெரியாமல் இருக்கலாம், 1000 தான் இருந்தாலும் நமது தேச மக்கள் தானே, நம்முடைய மாநிலத்து மக்கள் தானே, நமது ஊர் மக்கள் தானே. என்ன, இவர்களுடைய எல்லாருடைய நலனுக்காக, தேசத்துடைய சேமத்துக்காக நாங்கள் எங்கள் அலுவலகத்திலிருந்து, எங்களுடைய திருப்பணியிலேருந்து ஒவ்வொரு நாளும் மத்தியானம் 1 மணிலேருந்து 1.5 மணி வரைக்கும் டெய்லி பிரார்த்தனை செய்கிறோம். தமிழ்லையும் ஹிந்தி மொழியிலையும் டெய்லி பிரார்த்தனை செய்கிறோம். அதை நீங்கள் ஏஞ்சல் டிவியில் பார்க்கலாம், வந்து கலந்து கொள்ளுங்க. இதோடு சேர்த்து நாம் பரமன் இயேசு மேலே முழு நம்பிக்கை வைப்போம். சுவாமி, எங்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் எல்லா பாவங்களையும் எங்களுக்கு நீர் மன்னித்து, நீரே பரஞ்சோதி, நீரே பரமன், சத்திய பரமன் நீர் ஒருவரே, நீர் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. 7 லோகத்துக்கும் நீர் ஒருவரே தேவம் என்று சத்திய வேதம் அப்படி சொல்கிறது. அது உண்மைதான், சத்தியம்தான். அவரை முழுசாக நம்புவோம். எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் பரமனே, பரஞ்சோதியே, நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே பரம வைத்தியர், எங்களை பாதுகாத்து கொள்ளும். எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் பாதுகாப்பு பண்ணிக்கிறோம், தடுப்பூசி எடுக்கணுமா எடுத்துக்கொள்கிறோம், ஆனால் அதுக்கு மேலே எங்களுடைய நம்பிக்கை உண்மையில் வைக்கிறோம், நீரே எங்களை பாதுகாப்பீராக என்று நம்ம கேட்போம். கேட்டால் நிச்சயமாக, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, என்ன முகமதிய குடும்பத்தை இருக்கலாம், ஹிந்து குடும்பத்தை இருக்கலாம், தேவ நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் பரமன் இயேசு எல்லாருக்கும் அவர் தான் தகப்பன், நல்ல தகப்பன். அவர் நமக்கு ஒரு தகப்பன் உண்டு என்று நமது அருமையான தேவ மனிதர் ஃபாதர் பர்க்மென்ஸ் என்ற ஒரு ஃபாதர் அவர்கள் பாடியுள்ளார். நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவரே நம் தேவன், என்றென்றைக்கும் நம்மளே நேசிப்பார், நம்மளை பாதுகாப்பார், நிச்சயம் உறுதி. இப்போது நம்ம பிரார்த்தனை செய்யலாமா? எல்லாரும் எழுந்து விளங்கால் பண்ணிடுங்க, வலது கை எடுத்து இருதயத்தோடு வைத்துக் கொள்ளுங்கள். நான் பிரார்த்தனை செய்யலாமா? மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, வானத்தியம் பூமியம் படைத்த சர்வேஸ்வரனாகி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு எங்களுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி பணிந்து வணங்குகிறோம். சுவாமி, அப்பா, நாங்கள் எங்கள் தேச மக்கள், எங்கள் முற்பிதாக்கள் செய்த அத்தனை பாவங்கள் நிமித்தம் அவைகளெல்லாம் உம்முடைய சமூகத்தில் இப்பொழுது கணக்குக்கு வந்து நின்று நீங்கள் தேசங்களை நியாயம் தீர்க்கிறீர்கள் என்று நாங்கள் இப்பொழுது கண்ணு கூடாக பார்க்குறோம். சுவாமி தேவரீர், எங்கள் நிமித்தம், எங்களுடைய கரங்கள் நிமித்தம் நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்தருளும்.
மன்னித்தள்ளும் சுவாமி, மன்னித்தள்ளும். நீர் எங்களுக்கு சகாயம் செய்யும் சுவாமி, எங்களுக்கு சகாயம் செய்யும். எங்களுக்கு மனம் இறங்கும். எங்கள் தேசத்தில் நாங்கள் சிந்தின இரத்த பலி, எங்கள் கரங்கள் இரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. அவள் அத்திலிருந்தும் எங்களுக்கு மன்னிப்பு நீர் கொடுத்து தேவரீர், நீர் எங்களுடைய பாவங்களுக்காக சிலுவிலே மரித்திரே சுவாமி. அந்த தியாகத்து நிமித்தம், அந்த பலி நிமித்தம், அந்த நித்திய பலி, ராஜ பலி, தகன பலி, அந்த நிமித்தம் உங்களுடைய எல்லா பாவங்களும் எங்களுக்கு மன்னித்து, உங்களுடைய இரத்தத்து நிமித்தம் எங்களுக்கு பாவம் மன்னிப்பு உண்டு என்று சொன்னீரே சுவாமி. நீர் மரித்த பிறகு பரலோகத்துக்கு சென்று உங்களுடைய இரத்தத்தை அங்கிருக்கிற பரிசுத்த இடங்களில் தெளித்து சுத்திகரித்தினே, அதே போல எப்பொழுதும் சுவாமி எங்கள் தேசத்தின் மேலே, எங்கள் மாநிலத்தின் மேலே நீர் மனம் இறங்கி கண்ணோக்கி பார்த்து உம்முடைய இரத்தத்தை எடுத்து தெளிப்பீராக சுவாமி. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இரத்தத்தை தெளித்து எங்கள் பாவங்களை மன்னித்து சேமத்தை, தேசத்தில் சேமத்தை கட்டளையிடும் சுவாமி, சேமத்தை கட்டளையிடும், சேமத்தை கட்டளையிடும். படிப்படியாக குறைந்து வருவதற்காக, இந்த வியாதி குறைந்து வருவதற்காக நன்றி சுவாமி, நன்றி. ஆனால் இது போதாதாப்பா, முற்றிலுமாக பூஜ்யம் நிலைக்கு இந்த வியாதி வந்து நிற்கணும் சுவாமி. அது உம்மால தான் கூடும், உம்மால கூடும். எங்கள் மேல் மனம் இறங்கி நீ அதை இப்படி செய்வீராக. எங்கள் அரசாங்கத்தை பாரும் சுவாமி, அரசாங்க அதிகாரிகள், அமைச்சர்கள், எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள், தேசத்தின் பிரதான அமைச்சர் மந்திரி அவர்கள் என்னென்ன முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறார்கள் சுவாமி, அவருடைய ஆசீர்வதிங்க, அவர்களுக்கு ஒத்தாசை செய்யுங்க, அவர்கள் வேண்டிய ஆலோசனை கொடுங்க சுவாமி. எப்படியாவது இந்த வியாதி, அந்த விஷக்கிருமிகள் அடியோட வேரோட தகர்த்து எரியப்படணும். அது உம்மால மாத்திரம்தான் முடியும். எங்கள் மேல் மனம் இறங்கும்படியாக எம்பரமனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால எங்கள் தேசத்துக்கு சேமத்தை நீர் அனுப்பும்படியாக, கட்டளையிடும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். தொடர்ந்து அவரையே நம்பியிருப்போம். ஒரு தீங்கு நமக்கு வராதபடிக்கு காத்துக்கொள்வார். God bless you. அன்பார்ந்த நேயர்களே, இயேசு ஊழியங்கள் மற்றும் ஏஞ்சல் டிவிக்கு உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளை இப்பொழுது www.angeltv.org என்ற எங்கள் இணையதளத்துக்கு சென்று ஆன்லைன் டொனேஷன் வழியாக நீங்கள் செலுத்தும் காணிக்கைகளை உங்கள் டெபிட் அல்லது கிரெடிட் கார்டு மூலமாகவும் செலுத்தலாம். மேலும் ஆண்ட்ராய்டு செயலிகளான கூகுள் பே, போன் பே, பேடிஎம் மற்றும் பாரத் பே மூலமாகவும் செலுத்தலாம். செலுத்துவதற்கான கைபேசி எண் 9003088847. இந்த எண்ணிற்கு செலுத்திய பிறகு வாட்ஸ்அப் அல்லது SMS வழியாக உங்கள் பெயர், முகவரி மற்றும் செலுத்திய தொகையை எங்களுக்கு அனுப்பவும். மேல் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் 9003088847. அன்பானவர்களே, தீர்க்கதரிசி என்னும் நாமத்தி நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான் என்ற ஏஞ்சல் டிவியின் பங்காளர்களின் வாக்குத்தத்தத்தின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு எழுதுங்கள். எங்களது முகவரி: இயேசு ஊழியங்கள், வில்லிவாக்கம், சென்னை 6,49,000, தமிழ்நாடு, இந்தியா. எங்களது தொலைபேசி எண் 0444-405-0000. எங்களது மின்னஞ்சல் முகவரி feedback@angeltv.org. மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன்.